ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அதாவது சூரியனுடன் சேர்ந்த அஞ்சு எதிர்மறை ஆதார சக்திகள், அதாவது வந்து உபகிரகங்கள். உபகிரகங்கள் அப்படின்னா தூமன், ஒன்று வந்து தூமன், ரெண்டு வந்து வியாதிபாதன், மூணு வந்து பரிவேடன், நாலு வந்து இந்திர தனுசு, அஞ்சு வந்து தூமகேது ஆகிய உபகிரகங்கள் உள்ளன. ஜனன காலத்தில் ஒரு ஜாதகர் பிறந்திருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகத்துக்கு சூரியனுடைய ஸ்புடம் வரும். ஒரு ராசிக்கு 30 வாகை, ஒவ்வொரு ராசியிலையும் 30 வாகை, மேஷம் 30, ரிஷபம் 60, மிதுனம் 90, இப்படியே வந்துக்கிட்டு இருக்கோம். அதில் சூரியன் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் இருப்பார். அப்போ குறிப்பிட்ட டிகிரியில் இருப்பார்னா 4 ராசி 13 கலை, அதாவது வந்து மொத்தமாக 133 கலையோட அந்த, அதாவது வந்து தூமன்ஸ் குடம் கூட்ட வேண்டும். தூமன்ஸ் குடத்தை கூட்டினால் தூமன்ஸ் குடம் வந்து வரும். அதாவது வந்து தூமன் வந்து, அதாவது சூரியன் குடத்தோட நூத்தி 133 கலை கூட்டும் போது தூமனுடைய ஸ்புடம் வரும். அப்படி கூட்டும் போது ஒருத்தருக்கு லக்னம் அமையும். அந்த லக்னத்திலே அவர் இருந்தால் அவர் தற்கொலை ஜலகண்டம் நடக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 2ம் பாவத்தில் இருந்தால் பேச்சு திக்குவாய் அமையும். 3ம் இடத்துல வந்து தூமன் இருந்ததுன்னு சொன்னா, அதாவது வந்து உடன்பிறப்பு பாதிப்பு, ஊனமான உடன்பிறப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து 4ம் இடத்துல வந்து அந்த தூமன் இருந்தது அப்படின்னு சொன்னா, தாய்மாமன், அந்த ஜாதகருடைய தாய்மாமன் இருந்தால் அவர் தெய்வ காரியம் செய்வார். கோயிலுக்கு பூஜை செய்யறது, கோயில் தர்மகர்த்தாவாக இருக்கிறது, இந்த மாதிரி. அதே மாதிரி தூமன் வந்து 5ம் பாவத்தில் லக்னத்துக்கு 5ம் இடத்துல இருந்தால் மகாகோபி, பயங்கரமான கோபக்காரர். அதே மாதிரி வந்து 6ம் இடத்துல வந்து தூமன் இருந்ததுன்னு சொன்னால் பூனை அல்லது நாய், இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் அவர் கண்டா அவருக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், கடிச்சிருமா இதுமா அப்படின்னு கடிக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதே மாதிரி வந்து தூமன் வந்து 7ம் இடத்துல இருந்தது அப்படின்னா அவர் மதமாற்றம், ஊர் மாறிடுவார். அதே மாதிரி வந்து தூமன் வந்து 8ல் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், அதாவது வந்து ஆயுதத்தால் பலவீனம், ஒன்று வந்து போகும்போது ஏதோ ஒரு ஆயுதம் வந்து படுறது. இப்போ பசுத்த இறங்குறா திடீர்னு வந்து அந்த இதிலிருந்து ஒரு இரும்பு ராடு பட்டு காயமாகிறது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அது எதிர்பாராத விதமாக நடக்கும். அதே மாதிரி வந்து 9ல் வந்து தபோபலம், தபோபலம் அப்படின்னா, தபம் அப்படின்னா அவருக்கு வந்து, அதாவது வந்து ஒரு கோயிலுக்கு போய் நின்னார்னா அவருக்கு முன்னாடி கூப்பிட்டு மரியாதை கொடுத்து மாலை மரியாதையெல்லாம் செய்வாங்க, அது பேர் தான் தபோபலம். நல்லா எங்கே போனாலும் நல்லா மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தூமன் வந்து 10ம் இடத்துல இருந்தால் இடி அல்லது மின்சாரத்தால் அவருக்கு வந்து தொந்தரவு வரும். அதே மாதிரி தூமன் வந்து ஜனன காலத்தில் அந்த லக்னத்திலிருந்து 11ம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகர் புது வீடு கட்டியே தீர்வார். எத்தனை வாடகை வீட்டில் இருந்தாலும் சரி அவர் புது வீடு கட்டுறதுக்கு யோகம் வந்துவிடும். அதே மாதிரி தூமன் வந்து 12வது வீட்டில், லக்னத்துக்கு 12வது வீட்டில் இருந்தால் அவர் வீட்டை விட்டு வெளியேறுவார். அதாவது சூரியனுடைய ஸ்புடத்திலிருந்து 133 கலையை கூட்டும் போது இந்த தூமன் ஸ்புடம் வரும். இதெல்லாம் சொல்லிக் கொடுத்த என்னுடைய குருநாதர்களுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஜோதிட பெருந்தாய்களுக்கும் நன்றி கூறி, இந்த பாகத்தில் 5 உபகரணங்களில் ஒன்றான தூமனை மட்டும் இன்று சொல்லி மேற்படி தொடரும் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் எனக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடரும் கற்பனை.